அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், இதற்கு முன்னாடி நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் குரு பயிற்சி பலன்களை கொடுத்துருந்தேன். ஆனால் இனிமேல் நேரடியாகவே உங்களிடத்தில் வந்து நான் என்னுடைய முகம் காட்டி தான் பேச போகிறேன். டைரெக்டாக ஃபேஸ் கேம் மூலியமாக தான் இனிமேல் என்னுடைய வீடியோக்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் நிறைய ஆதரவுகள், நிறைய கமெண்ட்ஸ் நல்லா பாசிட்டிவாக கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து உதவி செய்யக்கூடிய மனம் அதிகமாக உடையவர்கள். எதையுமே வந்து ஏமாற்றுவதற்கு தெரியாது, ஒரு வெள்ளந்தியாக இருப்பவர்கள். அதனாலேயே நிறைய உங்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் உங்களை வாழ்க்கையை சுற்றி நடந்துருது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவுகள் ரீதியாக நிறைய சிரமங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு குருப்பெயர்ச்சி என்றும் நிறைய ஒரு பலன்களை ஒவ்வொருத்தரும் சொன்னாலும், ஆனால் ஜாதக ரீதியாகவும் உங்கள் ராசி இயல்புக்கு ரீதியாகவும் நீங்கள் கடனாலோ அல்லது பகையாலோ அல்லது நோயாலோ ஏதோ ஒரு சிரமத்திலேயே தான் கன்னி ராசிக்காரங்க இருக்கிறீங்க. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? குரு உங்களுடைய ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்திலையும் சரி எப்பொழுதுமே ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கணும். ஏனென்றால் குரு உங்களுக்கு சுகஸ்தான அதிபதியாக வருகிறார். வீடு, வாகனம், நிலம், ஸ்திர சொத்துக்கள் இதையெல்லாம் காட்டக்கூடிய அதிபதி தான் உங்களுக்கு குரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மீனத்துக்கு வந்து களத்தர ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். அப்போ இதுவரைக்கும் அவர் மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்து இருந்திருக்கார். இனி 2019 அவர் பேச்சு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில 28/10/2019 என்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம், இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில 5 நவம்பர் 2019 என்று விருச்சிக ராசியிலிருந்து இவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெறுகிறார், கூடவே கேதுவும் சேர்ந்திருக்கு. அப்போ இங்க 7ஆம் பாவாதிபதியாகவும் அவரும் வர்றதுனால குரு ஆட்சி பெறும் பொழுது மனைவி, கணவன், தொழில் கூட்டாளிகள் இவர்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு திரும்புவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருடைய ஜாதகத்துல குரு நன்மையாக இருக்கும் பொழுதுதான் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருந்து வெளிவர முடியும், நல்ல ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், புத்திர காரகம் நல்லபடியாக அமையும். அது மட்டுமில்லாம திருமண பாக்கியம் மங்கள காரகராகவும் குரு பாவிக்கப்படுகிறார். இந்த 4ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமாக என்ன உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னா, யார் வந்து இடம், வீடு, வாகனம் இதையெல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு காலம் ஒரு நன்மையான ஒரு காலம். அதுவும் இல்லாம சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலேயே இருக்கும் பொழுது நிறைய சிக்கல்கள் மன ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்பட்டிருக்கும். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல ஒரு சால்வேஷன், அதாவது சுமூகமாக தீர்த்து முடிச்சிருவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் நிறைய இருந்திருக்கும், அந்த கடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருந்து வெளியே நீங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் இதுவரைக்கும் உங்களுக்கு கடன் மட்டுமே அல்ல, நோய், பகை, இப்படி ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு சிக்கல் இருக்கும். குறிப்பாக நீங்க வேலை செய்யற இடத்துலயும் நிறைய சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த சிக்கல்கள்ல இருந்து நீங்க இனி வெளிவரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த 4ஆம் இடம் வந்து ஏற்கனவே நீங்க சொத்துக்கள் அதிகமாக இருக்குன்னா இன்னும் சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களும் கிடைக்கும். இப்படி இந்த இது தாயாரை காட்டக்கூடிய இடமாகவும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப தாயார் வந்து ஏதாவது உடல்நிலையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா சரியாகிடும். தாயாரோடு ஏதாவது கருத்து மோதல்கள் இருந்தாலும் சரியாகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க வந்து கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல எப்பொழுதுமே இனிமேல் புதுசா வாங்கும் பொழுது நிலத்தை வைத்து கடன் வாங்குறது இந்த மாதிரியான விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, குரு இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல மட்டுமே அவர் சஞ்சரிச்சாலும் தன்னுடைய பார்வை 5, 7, 9 இப்படி 3 பார்வைகள் அவர் வச்சிருக்கார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நோய் தொந்தரவுகள் யாருக்காவது இருக்கு அப்படின்னா அந்த நோய் தொந்தரவுகள் இருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதும் இங்க கிடைக்கும். ஏனென்றால் ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது குரு உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் சுகஸ்தானாதிபதி இங்க ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறது. இப்போ சுகஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நோய் நிவர்த்தியாக சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி வெளியே தனியா போய் வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வெளிநாடு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமா போய் ஒர்க் பண்றது இது எல்லாமே இங்க கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி
அவர்களுக்கு இந்த காலம் ஒரு ஏற்றமான காலம். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ஐடி ஃபீல்டுங்கிறவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அரபு நாடுகளுக்கு போறவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப இந்த காலம் வந்து அதற்கு ஒரு யோகமாகவே வேலை செய்யும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. இந்த அஷ்டமத்து ஸ்தானத்துல குரு உட்கார்ந்தாலும் குரு பார்த்தாலும் ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது ஒரு விஷயம் வேலை செய்யும். அப்போ இங்க உங்களுக்கு உங்களுடைய வீட்டுல கன்னிராசிக்காரங்க யாராவது இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அவர்கள் உடல் ரீதியாகனா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் திரும்பும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுகஸ்தானத்துல இருந்து அவர் சப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை நேராக பார்ப்பார். இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடன் விஷயங்கள் இருந்து வெளிவரக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு வெளிவரும். ஏனென்றால் இந்த சுகஸ்தானாதிபதியாக இருக்கும் பொழுது எப்படியாவது உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது. அப்போ இடமாற்றங்கள், உங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகத்துல உயர்வுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நன்மையான விஷயம் தான் நடக்கும். ஏனென்றால் இவர் ஆட்சி பெற்ற குருவாக இருக்கிறார். பகை வீட்டுல இருந்து பார்த்தா தான் இங்க பிரச்சனை, ஆனா இங்க பகை வீட்டுல இருந்து பார்க்கல, தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தா பாக்குறார். அப்ப ஆரோக்கியமான சூழ்நிலைகள் திரும்பும். மேலதிகாரிகளோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம், சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், ஆனால் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது, கொஞ்சம் ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து குரு பேச்சுக்கு அப்புறமாக நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க. நீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்துக்குள்ள வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த ஒரு காலம் ஒரு நன்மையான ஒரு காலம், ஒரு யோகமான ஒரு காலமாக அமையும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், குரு கேதுவோட தான் பார்க்கிறார். அப்போ சுயதொழில் விரிவாக்கம் பண்றது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்க சுயஜாதகம் பார்த்து தான் கண்டிப்பாக நீங்க வந்து செய்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விரயஸ்தானத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக இவர் பார்க்கிறார். இது பன்னிரெண்டாம் இடம், உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம். அப்போ இந்த இடம் வந்து அசுப செலவுகளை எல்லாம் வந்து காட்டும், சுப செலவுகளையும் காட்டும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு செலவுகளை வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி சேமிப்புகள், தங்கம், இடம், வீடு, இந்த மாதிரி சுப விரயங்களாக மாத்திக்கிங்க. அப்போ அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த அசுப விரயங்கள் தடுக்கப்படும். இல்லைன்னா கடனால் விரயம், நோயால் விரயம், வழக்கால் விரயம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை இந்த பாவம் ஏற்படுத்தி விட்டுரும். அப்ப குரு பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அமைப்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுகஸ்தானாதிபதி இங்க வந்து உட்கார்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விதமான ஒரு யோகத்தை தான் கொடுக்கும். இங்க புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் தடைப்படுத்துற மாதிரி அமைப்புகள்லாம் எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியாக தான் நடக்கும். அடுத்ததாக இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு காலேஜ் எல்லாம் போகிறது, நல்ல மதிப்பெண்கள் வாங்குறது, இப்படி நல்ல சூழல்கள் உங்களுக்கு இருக்குது. ஆசிரியர்களோடும் பெற்றோர்களோடும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விரும்பிய ஒரு நீங்க காலேஜுக்கெல்லாம் போகிறது, நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற சூழல்களும் உங்களுக்கு இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ரொம்ப விட்டு கொடுத்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு யோகமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும். கொன்றரை தனசு யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஜென்ம நட்சத்திர வழிபாடுகளை சொல்லுவேன். உங்களுடைய ராசியில உத்தரம் நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க, சித்திரை நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று ஜென்ம நட்சத்திரங்கிறது சந்திரன் கரெக்டா உங்களுடைய ராசிக்கு உள்ள கரெக்டா உள்ள என்ட்ராவர். அப்போ அந்த நாள் தான் உங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்க விஷ்ணு வழிபாடுகளை செய்துட்டு வாங்க. அதே மாதிரி விஷ்ணு சகசரநாமம் கேட்டுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் இவர்களெல்லாம் வாழ்ந்து மறைந்த இடங்கள், சமாதிகள், இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. கல்விக்கு உதவி பண்ணுங்க. இப்படி குருவினுடைய ஒரு பார்வை ஒரு மனிதனுக்கு பட்டால் சுபிக்ஷமாவா மங்களகரமாவா வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான ஒரு ஏற்றங்களை அவர் பெறுவார். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், எப்பவுமே குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுபிக்ஷமாகும். அப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது நோய் நிவர்த்தியாக அது வேலை செய்யும். அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். பன்னிரெண்டாம் இடத்துல பார்க்கும் பொழுது அசுப விரயங்கள் எல்லாம் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த அதாவது இந்த சுப செலவுகளாக பண்ணுவீங்க. அப்போ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சேகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானத்திலிருந்து நடந்து அடுத்தடுத்து நடக்க இருக்கிறதுனால, ஏன்னா அடுத்தது சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் உங்களுக்கு அவர் யோகராக உங்களுக்கு வேலை செய்வார். அப்போ ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனி பயிற்சியும் உங்களுக்கு கணக்குக்கு வந்துடும். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கிறது கொஞ்சம் லாங்கில் போகுது. அப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் சரி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியும் ஒரு நல்ல விதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இங்க இதுவரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கு. இதுவரைக்கும் நீங்க இந்த சாட்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, நமஸ்கார்.